இன்னைக்கு வந்துட்டு நம்ம கஸ்டர்ட் போட்டு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேமியா, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டு கஸ்டர்ட் பாயாசம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான அளவு சேமியா எடுத்துக்கலாம். போதும். கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம், அதில் நெய்யில் போட்டு சேமியாவை நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வர மாதிரி வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், நான் காமிக்கிறேன். சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வைக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். தண்ணி பத்தலைன்னா திரும்ப நடுவில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை பால் நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கீங்கன்னா அந்த பால் கூட ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் தண்ணி சேர்த்துருக்கேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு டம்ளரில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். இதில் வந்து நல்லா சூடான பால் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இதை அந்த குங்குமப்பூவோட கலர் இதில் இறங்கட்டும். இது ஒரு 1/2 hour அப்படி இருந்து ஒரு சாரி 1/2 hour ஒரு 10 நிமிஷம் காலேருந்து கால வரைக்குள்ளே இது ஊறிடும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜவ்வரிசி போட்டு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஜவ்வரிசி. அதனால கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். நல்லா இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி சுத்தமாக இல்லாமல் கலந்துக்கணும். கலந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் கலந்து வச்சாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டலாம். சேமியா ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம இந்த சேமியாவை போட்டு கூட ஒரு மூடி போட்டு கூட வச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் ஜவ்வரிசி வேக வைக்கும் போதுமே வந்து மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி திறந்து பார்த்து கொஞ்சம் கலரி விட்டுக்கணும். சேமியா வெந்து வரட்டும். இப்போ வந்துட்டு நமக்கு நல்லா சேமியா ஜவ்வரிசி எல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அந்த பால் சேர்த்துக்கிறேன். பால் கொதி வரட்டும். கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாலோடு சேர்ந்து கொதிச்சு வரும்போது நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். அதுக்கு அது கொஞ்சம் கட்டி கட்டியே ஆகும். கஸ்டர்ட் பவுடர் நம்ம நல்லா கட்டி விடாமல் கலந்து விட்டுக்கணும். வெந்து வரும்போது திக் ஆகும் நல்லா பாயாசம். நமக்கு நல்லா கொஞ்சம் கட்டி விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் போட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 கப்பு போதும். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மில்க்மேடு சேர்த்துக்கலாம். மில்க்மேடும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சுகர் மட்டும் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி குங்குமப்பூவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை.
அவ்வளோதான் போதும். இப்போ வந்துட்டு கடைசியாக நம்ம குங்குமப்பூ சேர்த்த பாலை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து கடைசியாக நீங்கள் வந்து இது நீங்கள் ஏலக்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு ஏலக்காய் வேண்டாம், ஏன்னா நான் கஸ்டர்ட் பவுடரே எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்கனால குழந்தைங்க அதையே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஏலக்காய்ங்கிறது யூஸ்வலாக நம்ம போடுற ஃப்ளேவருங்கனால நான் இந்த தடவை போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கிட்ட இது கொதிக்கட்டும். நம்ம பால் போட்டிருக்கனால ரெடி ஆயிரும் உடனே. அவ்வளோதான், நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.